ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுவும் லெமன் ஜாஸில். இதற்கு நான் ஒரு பாறை மீன் எடுத்துக்கிட்டேன். முள்ளே இல்லாத அளவுக்கு நான் அதை க்ளீன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. 5 சின்ன வெங்காயம், 1 லெமன், அவ்வளோதான். நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ லெமன்லேருந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன ஸ்பூனில், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வேணால் இன்னும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேர்த்து மசிச்சு விட்டுடலாம். அது கூட நம்ம இப்போ பைண்டிங் ஏஜென்ட்டான கார்ன்ஃப்ளவரை 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் பீசஸை இதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க இங்கிலீஷ்காரங்க சாப்பிட்ற மாதிரி டிஷ் இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது லெமன் சாஸில் நம்ம வந்து புதுவித டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே வந்து நம்ம வந்து சோயா சாஸ் தெரியும், டொமேட்டோ சாஸ் தெரியும், இப்போ ஜிஞ்சர் சாஸ் கூட நம்ம சாப்பிட்ருப்போம் தனியாக, சில்லி சாஸ் அது மாதிரி. நான் லெமன் சாஸ் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையை வந்து எப்போதும் சும்மா நார்மலாக செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சு வச்சு நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புளிஞ்சி வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம். பேன் சூடானது சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயத்தில் வந்து நல்லா பிங்கிஷாக வந்த பிறகு தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பிங்கிஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். 50 கிராம் பட்டர் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கைவிடாமல். அந்த லிக்யூடிட்டி வந்து நல்லா திக்க பேஸ்ட் மாதிரி வரும். அந்தளவுக்கு நம்ம கிண்டணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், நல்லா பேஸ்ட்டாக வரட்டும். இப்போ தான் சாஸ், இதான் சாஸுங்க, லெமன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃபிஷ் பீசஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா க்ரன்ச்சியாக, மீன் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து இது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், லெமன் சாஸு. ஸோ வந்து நம்ம க்ரன்ச்சியாக ஜூஸியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.